அவர் சொன்னதுதான் ஆக்சுவலாக ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, எப்படி இப்படிலாம் அவருக்கு தோணி இருக்கு அப்படின்றது தான். தேங்க்யூ. ஆனால் ஒன்றரை மணி நேரம் போனதே தெரியல, நல்லா இருந்துச்சு. அவங்க வந்து அந்த சிங்கிள் லீனியர் அந்த ஷார்ட் ஃபிலிம் அப்படின்னு சொன்னாங்களே, ஆனால் அது ஒரு ஒரு வாட்டி நம்ம பார்க்கும்போது இது எப்படி அவங்க மண்டைக்குள்ளே இருந்திருக்கும் அப்படியெல்லாம். இப்போ நம்ம இங்கேருந்து இங்கே போனால் மறந்துடும்ல, ஆனால் அவங்க ஒரு ஒரு ஷார்ட்டோட கண்டினியூட்டிவுக்கு வந்து அவங்க யூஸ் பண்ணியிருக்க அந்த சிம்பிள்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்படியெல்லாம் எதுவுமே இல்லைண்ணா. ஐ மீன் லைக் என்னென்னா, when you see you can feel it is raw, avladane thavara mathapadi paaka mudiyadu andha mari illa edhuvume illa. I have no idea na, to me it is good. Na avangaloda comments kuda naanga ipo fulla mudichittu last song irundhathu adu fulla ketittu dhaan naanga vandhome. We were not able to sit inside and the last song appo, so mudichittu ipo dhaan we are coming. Thank you. It was nice. It was really very good. அவர் சொன்னது தான் ஆக்சுவலாக ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு, எப்படி இப்படிலாம் அவருக்கு தோணியிருக்கு அப்படின்றது தான். தேங்க்யூ. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு பிரதர், சூப்பராக இருக்குது நிஜமே. நாங்கள் இந்த படம் ஒரு பரிச்சாத்தமான முயற்சி அப்படிலாம் நினச்சி பயந்தோம், அப்படிலாம் நீங்கள் பயப்பட வேணாம் சார்னு சொல்லிட்டாங்க. அந்த அளவுக்கு பெரிய ரெஸ்பான்ஸ் இருக்குது. ஓப்பனிங் வந்து நிஜமாக விஜய் சார் அஜித் சார் படம் ரஜின் சார் கமல் சார் படத்துக்குலாம் இருக்க அளவுக்கான ஓப்பனிங் இருந்தது. இப்போயும் வந்து தியேட்டர் வந்து அவ்வளோ ஃபுல்லாக தான் இருக்குது, ஃபேமிலியெலாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. இந்த படம் வந்து யங்ஸ்டர்ஸ்க்கு மட்டும்தான்ட்டு ஒரு நினச்சிட்டு இருந்த ஒரு விஷயத்தை மீறி ஃபேமிலியும் இப்போ வர ஆரம்பிச்சிட்டாங்க. படத்துக்குள்ளே ஒரு பியூட்டிஃபுல் சோல்ஃபுல்லான ஒரு கண்டென்ட் இருக்குது. ஸோ அது வந்து ஒரு ஃபேமிலி சென்டிமெண்ட்டாக இருக்கலாம், குழந்தையோட விஷயமா இருக்கலாம், அப்புறம் இது ஒரு ஆர்ட் ஃபிலிம் மாதிரியான விஷயம்லாம் இல்லை. செம்ம ஜாலியாக உள்ளுக்குள்ளே அவ்வளோ கிளாப்ஸு, நான் ஒரு 5 மினிட்ஸ் ஒன்ஸ் வந்து கிளாப்ஸ் வந்துகிட்டே இருக்குது. பர்டிகுலராக வந்து எப்படி சொல்ல, படம் முடியும் போது உங்களுக்கு ஒரு கனம் இருக்கும் மனசுக்குள்ளே, பட் ஓவரால் வந்து பேக்கடாக ஒரு என்கேஜிங் ஃபிலிம். இந்த படம் எப்படியோ அந்த அளவுக்கு வந்து அந்த மேக்கிங் இருக்குது படத்தில் ஒரு 1/2 hour. நிஜமாக ஆடியன்ஸ் வந்து அதை எப்படி சொல்கிறது, ஒரு ஒரு குட்டி குட்டி விஷயத்துக்கெலாம் கிளாப்ஸ் பண்ணுறாங்க. அந்த மரியாதை, அந்த உழைப்புக்கு வந்து பெரிய மரியாதை கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கு ரொம்ப 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 நன்றி சொல்லணும். பாத்திரம் சாரையும் சேர்த்து தான் சொல்லணும், பாத்திரம் சார் தவிர்த்து இல்லை. ஆமாம், டெஃபினட், ஆமாம். ஆக்சுவலாக வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் ரொம்ப ரொம்ப கடுமையான இருக்குதாங்க. எல்லா படத்துக்கும் தான் எல்லோரும் வேலை செய்கிறாங்க, பட் இந்த அந்த அதில் எல்லாத்துலேயும் ஒரு சின்ன ஸ்பேஸ் இருக்கும். ஓகே, இந்த ஷார்ட் முடிஞ்சு அதை சரி பண்ணுறதுக்குலாம், பட் இது சிங்கிள் ஷார்ட்டுன்றனால அப்படியே ஒரு மிலிட்ரி மாதிரி தான் ஒர்க் பண்ண வேண்டியதாக இருந்தது. மொத்த டீமுமே, கேமராமேன் ஆர்த்தர் வில்சன் சார், அவரோட ஆப்ரேட்டிவ் கேமராமேன் கிம்பல், அந்த டீம், அவங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5-7 கிலோமீட்டருக்கு வந்து செட்டில் லைட் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கணும். அப்புறம் ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டில் அதே மாதிரி ஆர்ட் அசிஸ்டன்ஸ் அவ்வளோ வருது. பர்டிகுலராக எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் பார்த்திபன் சார் தான் கேப்டன், அவர் பின்னாடி வந்து அத்தனை பேரும் மிலிட்ரி மாதிரி தான் நிற்கணும். நாங்கள் எல்லோரும் சோல்ஜர்ஸ்லாம், அவருக்கு மிகப்பெரிய உழைப்பு. பர்டிகுலராக அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் வந்து அவங்களோட உழைப்பு வந்து அசாத்தியமானது. ஒவ்வொரு அசிஸ்டன்ட் அதுலேயும் அதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 80% அசிஸ்டன்ஸ் வந்து ஃப்ரெஷர்ஸு, பட் இந்த ஒரு படத்தில் அவங்க 10 கூட வேலை செஞ்ச மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சி. பெரிய உழைப்பு. நடிகர்கள் உட்பட அத்தனை பேரும் பயங்கரமான உழைப்பாக தான் சொன்னேன். அது நீங்கள் படத்தில் பார்த்து அந்த மேக்கிங் பார்க்கும்போது எல்லாரையும் பாராட்டுறதை மீறி எல்லோரு மேலேயும் ஒரு மரியாதை வருதுன்னு சொல்கிறாங்க ஆடியன்ஸ் சீரியஸாக. அந்த பாராட்டு வந்து ரொம்ப நெகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கு. என்ன பிடிக்கலாம், கடைசியாக அவரே வந்து கண்ணித்து அவரே ஷூட் பண்ணி அவரே சாவது பிடிக்கல. அதுதான் கடைசியாக அதோட முடிஞ்சிச்சு. அது ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கூட எப்படின்னா அவர் வந்து பாட்டு பாட்டாக போட்டுருந்தாங்க. அது வந்து எப்படி ஃபர்ஸ்ட்டு பாட்டு பார்க்குறாங்க மாதிரி இருக்கா, படம் முடிகிற மாதிரி இருக்காருன்னு தெரியல. அது ஸ்லோவாக போகுது, பட் ஆனால் என்ன கண்டென்ட்னே தெரியல. அவர் வந்து ஒரு ரேப் சீன் மாரி போட்டு இது பண்ணி கடைசியாக முடிச்சிட்டாங்க, அவ்வளோதான். ஃபேமிலியோடு பார்க்கறது வந்து கொஞ்சம் இதுதான்.